ஹாய் கைஸ், இன்னைக்கு சர்க்கார் டீவர் ரிலீஃப் ஆயிருச்சு. கண்டிப்பா எல்லா தளபதி ஃபேன்ஸும் இந்த டீவரை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டீவரோட பிரேக் டவுனை பற்றி தான். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டீசர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கட்டுறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு வாய்ஸ் வருது, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி சரத்குமாரோடது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து ஒரு கார்ப்பரேட் கிரிமினல், அவங்க எதிர்க்க வர யாராக இருந்தாலும் அழிச்சு தான் போவான். அவன் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம விஜய் வந்து இந்தியாவில் லேண்ட் ஆகிறாரு. இந்த ஃபின் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அவரை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ நம்ம விஜய் சொல்கிறாரு, நான் ஒன்றும் எந்த கம்பெனியும் வாங்க வரல, நான் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் டே, என்னோடய ஓட்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓட்டு போடுற அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ தான் கீர்த்தி சுரேஷ் மாமாவெல்லாம் பார்த்து காதலிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவரோட ஓட்டு ஏற்கனவே யாரோ கள்ள ஓட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் டென்ஷன் ஆகி அந்த கள்ள ஓட்டு போட்டது யார், இது எதுக்காக செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க, எலெக்ஷனில் நடக்கிற ஊழல் அதெல்லாம் அழிக்கிறதுக்காக நம்ம விஜய் வந்து என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த ஃபீனில் சொல்லியிருக்காங்க காய்ஸ். அடுத்த ஃபீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து ஏதோ ஒரு பில்டிங்குள்ளார போகிறாங்க. அப்போ அவங்க கிராஃப்ட் பண்ணி நம்ம ராதா ரவி போகிறாரு. அவர் வந்து நம்ம விஜயை பார்த்துட்டு ஒரு லுக் அப்படியே விட்டு போகிறாரு, ஒரு வில்லத்தனமான லுக் அப்படியே விட்டு போகிறாரு காய்ஸ். இதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணில் வந்து ரைட் கண்ணில் வந்து ஒரு சின்ன மறு மாதிரி அப்படியே இருக்குது, ஒரு அடிபட்டிருக்கு. அது வந்து அவர் ஃபைட் பண்ணுற சீன்ஸில் அவ்வளோவா இல்லை கைஸ். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு பிளாக் கோட் போட்டிருப்பாரு அந்த மாதிரி அந்த ஃபீன்லேயும், ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த மாதிரி ஃபீன்லேயும் தான் வந்து அந்த அடி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது கைஸ். கடைசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்காரன் படத்தில் எப்படி எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்களோ அது மாதிரி இதுலேயும் நம்ம விஜய் வந்து நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு நிறைய மக்களை சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லத்தி சார்ஜ் மாதிரி யாரோ ஏதோ போலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம விஜய் வந்து யாரையோ துரத்திட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் மிச்ச வர சீன்ஸ்லாம் நம்ம வரலட்சுமி சரத்குமாரன் நிறைய தடவை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விஜய் வந்து ஃபைட் பண்ணுற சீன் ஒன்று காட்டுறாங்க. அந்த டாப் டக்கர் பாட்டு வரல கைஸ், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பிரிட்ஜில் ஒரு 4-5 பேர் துரத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் ஹவுஸ் இருக்குது, அந்த எலெக்ஷன் ஹவுஸில் நிறைய அடியாளுங்க வராங்க. எலெக்ஷனில் இருக்கிற மாதிரி அந்த வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை வேஃப்டியோட நிறைய அடியாளுங்க வராங்க, அவரெல்லாம் அடிச்சு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் எலெக்ஷனில் நடக்கிற ஊழல், கள்ள ஓட்டு விவகாரத்தெல்லாம் எப்படி ஒழிக்கிறாரு நம்ம விஜய் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் வந்து சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசியாக ஃப்ரம் தீபாவளி அப்படின்னு போட்டு இந்த டிவியில் முடிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த படத்தை தீபாவளிக்கு போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஹாய் கைஸ்.